ஆடிட்டரை வழிநடத்திய பெண் குரல். நம்பி சென்றவருக்கு காத்திருந்த பகீர். கோவையில் அரங்கேறிய பயங்கரம். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் போஸ் எபினேசர். இவரின் மகன் வின்சி லாசர்ஸ் போஸ். இவருக்கு 48 வயதாகிறது. ஆடிட்டிங் செய்து வருகிறார். கடந்த மாதம் வின்சி தனது முகநூல் பக்கத்தில் ஹோட்டல்கள் லீஸுக்கு தேவை என்று விளம்பரம் செய்திருந்தார். இதை பார்த்து பிருந்தா என்பவர் அவரை தொடர்பு கொண்டுள்ளார். அவர் தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் ஓட்டல் ஒன்று லீஸுக்கு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து வின்சி அது குறித்த விவரங்களை அந்த பெண்ணிடம் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார். அப்போது பிருந்தா 10 லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்து கொண்டு வருமாறு கூறியிருக்கிறார். தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு வின்சி 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்து இருப்பதாக பிருந்தாவிடம் கூறியுள்ளார். உடனே பிருந்தா தனது நண்பர்களை அனுப்பி வைப்பதாகவும் அவர்களுடன் காரில் வருமாறும் கூறியிருக்கிறார். காரில் வந்த 3 நபர்களுடன் வின்சி பணத்துடன் புறப்பட்டு சென்றுள்ளார். ஜீவா நகர் பகுதியில் உள்ள காலி இடத்தின் அருகே காரை நிறுத்திய அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி வின்சி வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டனர். பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுண்ட் தங்க செயினையும் பறித்து கொண்டுள்ளனர். பிறகு வின்சியை காரிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அவர்கள் காருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்து வின்சி சாய்பாபா காலனி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு, அஸ்வின் மற்றும் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜின்சன் ஆகிய 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பிருந்தாவை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 2,99,000 ரூபாய் பணம், 4.5 பவுண்ட் தங்கச்செயின், 3 செல்போன்கள், கத்தி, ஆடிட்டரை கடத்த பயன்படுத்திய கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.